வணக்கம். இது தமிழ் குரலின் டாப் 10 நியூஸ் வழங்குவதற்காக நான் லாவண்யா ஜீவானந்தம். தமிழால் தமிழராய் இணைந்து தமிழை வளர்ப்போம். துபாய் ஐக்கிய அமீரகத்தில் நடைபெற்ற நம்மில் ஒருவர் நம்ம முதல்வர் என்ற நிகழ்வில் துபாய் வாழ் தமிழர்களிடையே பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மரம் எவ்வளவு வேகமாக வளர்ந்தாலும் அதன் வேரை விடுவதில்லை, அதைப்போல நாம் அனைவரும் தமிழால் இணைவோம், தமிழராய் இணைவோம், தமிழை வளர்ப்போம், தமிழை தமிழ்நாட்டை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள், சாதியாக மதமாக உங்களை பிளவுபடுத்தும் சக்திகளை உங்களுக்குள் நுழைய அனுமதிக்காதீர்கள் என்று தெரிவித்துள்ளார். திமுகவினரின் அச்சுறுத்தலை நீதிமன்றத்தில் சந்திக்க தயார். முதலமைச்சர் குறித்து அண்ணாமலை அவதூறாக பேசுவதாகவும் அவரிடம் 100 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்திருந்த நிலையில், இதற்கு தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிலளித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுகவினரின் அச்சுறுத்தலை நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதவியில் நீடிக்க வேண்டுமென்று திமுகவை அண்ணாமலை விமர்சிக்கிறார். மதுரைக்கு வந்த துறை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாஜக எதிர்க்கட்சியாக உள்ளதால் திமுகவை விமர்சனம் செய்கிறது, திமுகவை எதிர்க்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவியில் நீடிக்க முடியாது, வாரத்திற்கு ஒரு முறை திமுகவை பாஜக குறை சொல்லி வருகின்றது, 10 மாதங்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறப்பான ஆட்சி வழங்கி வருகிறார் என்று தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் வட இந்தியர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள். சென்னை தங்கசாலை பகுதியில் ஜெயின் சங்கத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிறுபான்மையினர் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மேலும் வட இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கும் திமுக ஆட்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இன்றும் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிப்பு. சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 47 காசுகளும் டீசல் விலை லிட்டருக்கு 53 காசுகளும் உயர்ந்துள்ளன. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் 104.90 ரூபாய்க்கும் 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த 6 நாட்களில் பெட்ரோல் லிட்டருக்கு 3.50 ரூபாய்களும் டீசல் லிட்டருக்கு 3.57 ரூபாய்களும் அதிகரித்துள்ளது. இலவச ரேஷன் திட்டம் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு. இந்த மாதத்துடன் இலவச ரேஷன் திட்டம் முடிவடையும் நிலையில் மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிப்பு என பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மருந்துகளின் விலை 10% உயர்வு. உணவு எரிபொருட்களை தொடர்ந்து மருந்துகளின் விலையும் 10% உயர இருப்பதால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நிதி சுமை மேலும் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. புதின் ஒரு கசாப்பு கடைக்காரர், ஜோ பைடன் விமர்சனம். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உக்ரைனின் அண்டை நாடான போலந்து சென்றிருக்கிறார். அங்கு தலைநகர் வார்சாவில் பேசிய அவர், ரஷ்ய அதிபர் புதின் ஒரு கசாப்பு கடைக்காரர் என கடுமையாக விமர்சித்துள்ளார். நிச்சயதார்த்தம் செய்து கொண்டனர் நிக்கி கல்ராணி ஆதி ஜோடி. ஆதியும் நிக்கி கல்ராணியும் ரகசியமாக நிச்சயதார்த்தம் செய்து கொண்டதாக கடந்த 2 நாட்களாக தகவல் பரவி வந்த நிலையில் அவர்களின் நிச்சயதார்த்தம் நடைபெற்ற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாகி புகைப்படங்களும் வைரலாகி வருகிறது. மஞ்சள் ஜெர்சி போட மனம் ஆசைப்பட்டது, ரெய்னா உருக்கம். நடப்பு சீசனை பிராட்காஸ்ட் செய்யும் நிறுவனத்தில் இந்தி மொழி வர்ணனையாளராக தனது புதிய ரோலை தொடங்கியுள்ளார் ரெய்னா. தனது முதல் அசைன்மெண்டின் போது கமெண்ட்ரி பாக்ஸில் உருக்கமாக பேசியுள்ளார். இந்த ஷோவுக்காக மைதானத்தை நான் கடந்து வந்தபோது என் மனதில் ஒன்றுபட்டது, மீண்டும் மஞ்சள் ஜெர்சியை போட்டுக்கொண்டு மைதானத்துக்குள்ளே போக வேண்டும் என என் மனம் விரும்பியது என தெரிவித்துள்ளார். டாப் 10 நியூஸ் நிறைவடைந்தது. நன்றி.